தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் சொந்த தொகுதியான சைதாப்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனையின் கிணற்றில் ஏராளமான மாத்திரைகள் கொட்டி கிடக்கின்றன. மேலும் நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறைகள் பராமரிப்பு இன்றியும் காணப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் அனைத்துமே தமிழக சுகாதாரத்துறையாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனின் தொகுதியான சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்டு சைதாப்பேட்டை தொகுதியில் இயங்கி வரும் அரசு புறநகர் மருத்துவமனையின் அவல நிலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில், அதாவது பராமரிப்பின்றி கிடக்கும் இந்த கிணற்றில் ஏராளமான மாத்திரைகள் அப்புறம் மருத்துவ கழிவுகள் இதில் கொட்டப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அரசு ஆரம்ப புறநகர் மருத்துவமனையில் உள்நோயாளி வெளிநோயாளிக்கு சிகிச்சை பிரிவு, அப்புறம் கதிரியக்க சிகிச்சை பிரிவு, தோல் சிகிச்சை பிரிவு, அப்புறம் வீட்டு தேடி மருத்துவம் போன்ற பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் இங்கு செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த சிகிச்சை பிரிவுகள், இவ்வளவு சிகிச்சை பிரிவுகள் செயல்பட்டு வருவதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்தாலும் நோயாளிகளுக்கு வழங்க வேண்டிய மாத்திரைகள் முறையாக வழங்கப்படுகிறதா என்ற கேள்வி இந்த மருத்துவமனையில் கொட்டப்பட்டிருக்கும் மாத்திரைகளை பார்க்கும் போது எழுகிறது. பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை தேவைகளான காய்ச்சலுக்கான மாத்திரை, அப்புறம் உயர் ரத்த அழுத்தத்துக்கான மாத்திரை போன்ற மாத்திரைகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புறநகர் மருத்துவமனையில் ஏராளமான மாத்திரைகளும் மாத்திரை கழிவுகளும் கொட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய புறநோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளும் பூட்டி கிடக்கின்றது. கழிவறை நோயாளிகள் பயன்படுத்தப்படும் கை அலம்பும் இடங்கள் அனைத்துமே முழுமையாக பராமரிப்பின்றி காட்சியளிப்பதாக தெரிகிறது. இது கடந்த 10 ஆண்டுகளாகவே இதே போன்றுதான் பராமரிப்பின்றி கிடப்பதாக அங்கு பணியாற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களும் தெரிவிக்கின்றனர். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கடந்த இந்த 5 ஆண்டு மட்டும் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக அவர்தான் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டுமில்லாமல் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தும் கூட இப்படி ஒரு அவர் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அரசு புறநகர் மருத்துவமனை இப்படி பராமரிப்பின்றி நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட மாத்திரைகள் இப்படி கழிவறைகளிலும் கிணற்றிலும் கொட்டப்பட்டிருப்பது ஒரு அவல நிலையாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு போதுமான வகையில் முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுக்கு தடுப்பதற்கான சானிடைசர் போன்றவற்றை எதையும் கடந்த 1 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்படவில்லை என்பது இப்பகுதியில் இங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் குற்றச்சாட்டாகவே பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.